ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமத்து சுவையில் ரசம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசிக்கிழங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நான் கரைச்சிக்கிறேன். புளியோடு நமக்கு தக்காளி தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ரசத்துக்கு. இப்போ நான் மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அதாவது மிளகு முக்கால் ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இடிச்சுக்கிறேன் நான். நம்ம மிக்சியில் வந்து அரைக்கிறதோட இது மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டால் ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நான் நல்லா இடிச்சுக்கிட்டேன். இது கூட ஒரு வரமிளகாய், அதை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். கூட நாலு பல் பூண்டு, பெரிய சைஸ் நாலு பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இடிச்சுக்கிறேன். நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இடித்தாச்சு. இதை நான் ரசத்து கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த ஒரு ரசம் வச்சிட்டாலே போதுங்க, அன்னி லஞ்சு முடிச்சுக்கலாம் நம்ம. இது கூட வாழைக்காய் வறுவலோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவலோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு வானில் வச்சுட்டு அது கூட எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு வர மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரசத்தையும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இந்த ரசம் நல்லா கொதி வரணுங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன் ரசத்தை. ஏன்னா இதோட பச்சை வாடைலாம் நல்லா போகணும். இந்த பச்சை வாடை போனாலே ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு ரசத்துக்கு. புளி ரசம் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி, நம்ம இடித்தோம் இல்லைங்களா மிளகு சீரகம், அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து நான் ரசத்தில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி. இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.